நான் வந்து யாருக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஹோம் மேக்கருக்காக தாங்க. யாரெல்லாம் வந்து பார்லர் போய் ஃபேஷியல் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்கான ஒரு ப்ராடக்டை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரெகுலராக வந்து குழந்தைங்கள வச்சுட்டு பார்லர் போய் ஃபேஷியல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி மந்த்லி பார்த்திங்கன்னா 2000-3000 அப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டை நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த மசாஜர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட இது பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிச்சு தான் வாங்கினேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெமோ காட்டியிருக்கேன், அந்த டெமோவை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதோட பேக்கிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சுங்க. எதுவும் பபிள் ரேப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதில் வெளியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்கு வெளியிலேயே அது உள்ளே என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா இது பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து மேக்கப் போடும்போது அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ப்ரெஷ் தான். ஆனால் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து அந்த இதெல்லாம் கீழே விழுந்துச்சு. ஆனால் ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி விழுந்தது, அப்புறம் வந்து சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ரப்புங்க, ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது நான் மேக்கப்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பஞ்சு இருக்குது இதில். இது நம்ம க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணுறோம், நைட் க்ரீம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறோன்னா கூட நம்ம அந்த பஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தனியாக வந்து நாம் அந்த நாப் மட்டும் கலட்டி நாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். மிஷினில் தண்ணி போடாமல் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, லோ அண்ட் ஹை ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பண்ணும்போது விழுந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நார்மலாக ஆகிடுச்சு. இது லூஸாக இருக்கிறது மட்டும் நம்ம கையால் எடுத்துடலாம். ஆனால் வந்து இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு. இப்போ எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட எந்த க்ரீமும் இல்லைங்க. நான் வந்து சாதாரண காய வைக்காத பசும்பால் தான் எடுத்திருக்கேன். அதை தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபேஷியல் க்ரீம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இது நார்மலாக நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்க பாலை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இது நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம ஸ்கின்ல இருக்க வந்து டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்குள்ளே அந்த ஆயில்னஸ் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட்டர் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக காட்டியிருக்கேங்க. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணலை, ஜஸ்ட் உங்களுக்கு தொடச்சி மட்டும் காட்டுறேன் துணியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு சொல்லிட்டு தெரியும். நம்ம வந்து லிப்ஸ்லேயும் வந்து இதை யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து எடுக்கிறதுக்கெலாம் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் தொடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்திருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். நார்மலாக வந்து நம்ம பாலே வந்து ஸ்கின்ல இருக்க அழுக்க ஈஸியாக எடுத்துரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்பா போட நோ ஸ்ட்ரிப் தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபேஸில் வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. உங்களால் தண்ணி வந்து சொட்ட சொட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இருக்கணும், அந்த அப்போ தான் நல்லா ஓட்டும். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தண்ணி வச்சேன். அதனால எனக்கு வந்து இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா சரியாகவே ஓட்டலை. அது இல்லாமல் ஃபோனோட கேமரா பார்த்து நான் ஒட்டினதுனால எனக்கு கரெக்டாக ஒட்ட முடியல. நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு டைம் ஒட்டிட்டிங்கன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து திரும்ப ஒட்டாது. அதனால் ஒட்டும் போதே கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இந்த சைட்லலாம் நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. நல்லா ஃபேஸை நோஸை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா வந்து ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒட்டிட்டு எடுத்ததுனால அந்த இடத்துல பிளாக் ஆகிடுச்சு. இப்போது 15 மினிட்ஸ் கழித்து நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு பெயினுமே இருக்காது. கரெக்டாக வந்து நம்ம வந்து கீழேருந்து மேலே எடுக்கிற மாதிரி எடுங்க. சூப்பராக இது ரிமூவ் ஆகிடும். நம்ம ஸ்கின் நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீனாக வந்துடும்.
இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் கிட்டே ஏதாவது டோனர் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கின்னை அப்படியே விடாதீங்க. மறக்காமல் வந்து டோனர் இல்லைனா ஐஸ் க்யூப் வைங்க. ஐஸ் க்யூப் வச்சு 2 நிமிஷம் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம டோனரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடும். மறக்காமல் இந்த ஸ்டெப்பை பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வந்து ஸ்கின்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரெண்டுமே ஒயிட் ஹெட்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் கூட இது நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்து இது பேட்டரி மூலமா தாங்க ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து நம்ம 2 பேட்டரி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 பேட்டரி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் ஆஃப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு வந்து நம்ம சைஸ் வைக்கலாம், ஒன்று லோ இன்னொன்று ஹையில் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது நினச்சேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுமானே ஒரு டவுட்டில் தான் நான் வாங்கினேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒர்க் ஆகுது. எதனால் எனக்கு அந்த டவுட் வந்துச்சுன்னா இதோட ரேட்டு தான், அதனால தான் எனக்கு இது ஒர்க் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்தது. வந்த உடனே செக் பண்ணேன், இதுக்கு எந்த பேட்டரியும் அவங்க ஃப்ரீயாக தரமாட்டாங்க, நாம தான் பேட்டரி வாங்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து மெயினான ஹெட் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இதுலேயும் இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்படி பெய்தில் வேணாலும் லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கின் இருக்க டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் மாதிரி ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஹெட் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மசாஜர், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதாவது மேக்கப்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த பஞ்சு. அடுத்தது இதுதாங்க, இது வந்து கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ரிமூவ் ஆகிடுச்சு, இது வந்து எங்கள் குழந்தை பிச்சுட்டாங்க அதனால இது வந்து பிஞ்சிருச்சு. ஆனால் இது நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டான ஒரு பஞ்சு இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம ஸ்க்ரப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டியில் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் இதில் நம்ம இந்த ஹேட்டை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் ஷிப்பிங்கோடு சேர்த்து எனக்கு வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இப்படி எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்டோட கீழே வந்து பாருங்கள், நிறைய ரிவ்யூஸ் இருக்கும், நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒன்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்ல எதுக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூ இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின ப்ராடக்ட்டை தான் உங்களுக்கு வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு நம்மளால பார்லர் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து நமக்கு டைம் நிஜமாகவே டைம் இருக்காதுங்க, குழந்தைங்க வச்சுட்டு நம்ம பார்லர் போக முடியாது. அது இல்லாமல் மந்த்லி 2000-3000 நம்மளால மணியும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டு நம்ம டிச்சோ பேட்டரி மட்டும்தான் நம்ம ரெகுலராக வாங்குகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். விஎல்சிசி பயோடெக் அந்த மயோடெக் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராண்டில் நிறைய வந்து க்ரீம் இருக்குது, ஃபேஷியல் கிட்டனே இருக்குது. அதுலேயே 1, 2 இந்த மாதிரியும் போட்டிருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 250 இந்த மாதிரி வரும். அதையும் நம்ம வாங்கி வச்சுனா ரெகுலராக நாமளே வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போகணும்னா அந்த டைம்லேயும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியலுக்கு மட்டும்னு கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க ப்ராடக்ட் எல்லாம் வச்சு நம்ம அப்ளை
அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்கின் வந்து சும்மா ஒரு ரஃபாக ஒரு ஃபேஸ் பண்ணுறோம், டிஐஏ பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோன்னா அதுக்குமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு பால், நம்ம வீட்டில் இருக்க பால், ஃபஸ்ட் காய வைக்காத பசும்பால் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம மிஷின் மூலயமா நம்ம ஃபேஷியல் நம்ம வந்து மசாஜ் பண்ணும்போது நம்ம கையில் ஒரு 10 நிமிஷம் பண்ணுறத இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பண்ணிடுது. ஸோ இது வந்து பர்த்தான ஒரு ப்ராடக்ட், வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா வந்து அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கணும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன வாங்கினேன்னா இதுதாங்க, ஹிப்பாப்போட நோ ஸ்ட்ரிப். இதில் பார்த்திங்கன்னா 10 ஸ்ட்ரிப் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 280. நான் வந்து இது 240 என்ன சம்திங் வாங்கினேன். நான் இங்கே உங்களுக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 80, இது எதுக்குன்னா நம்ம நோஸில் இருக்க இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம இங்கெல்லாம் இருக்குதுங்களா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ். இன்னைக்கு பார்த்திங்கன்னா பார்லருக்கே போக மாட்டேன்றவங்களுக்கும் சரி, நம்ம என்ன தான் வந்து நம்ம ரெகுலராக ஸ்கின் வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணாலும் நம்ம ஃபேஸ் வாஷ் நல்லாவே பண்ணாலும் நம்ம ஸ்கின்னில் வந்து எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் கொஞ்சம் ஏஜ் ஆக ஏஜ் ஆக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து தயவுசெய்து 18-18 வயசு கீழே இருக்க பிள்ளைங்க யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஸ்கின் கேரும் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க 20 இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணாங்கன்னா நார்மலாகவே உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். அதனால தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 25 மேலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப டர்ட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஓப்பனாக இருக்குது, எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை ஒயிட் ஹெட்ஸ் மட்டும் இருக்குது, ஒயிட் ஹெட்ஸ் நார்மலாக நிறைய பேர் போகும், ஒயிட் ஹெட்ஸ் இருக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 10 ஸ்டிப் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்டிப் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78-98 அந்த மாதிரி ஆஃபர் டைம்லாம் கிடைக்கும். இது வந்து 10 இருக்குது. இது வந்து 10 பார்த்திங்கன்னா எனக்கு 250 or 240 இதை கிடச்சி எனக்கு வந்து அது நல்ல டீலாக கிடச்சிது, அதனால் நான் அதை 10 வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் பேக்கிங் இருக்கும். இதுவும் நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டெமோ பார்த்துருக்கேன். அந்த டெமோவும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடியே. இந்த 2 ப்ராடக்ட் மட்டுமே நமக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம அதை யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணிவிட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மூக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஈரமாக இருக்கும், நல்ல ஈரம் சொட்ட சொட்ட இருக்கும்போது அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டும். லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டணும்னா ஒட்ட மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது, ஒட்டிக்குது, பட் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண மாட்டேங்குது, அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ நல்லா ஈரம் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக பிளாக் ஹெட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் 80% தான் போகும், செகண்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணினா 99% வந்து க்ளீன் ஆகுது. உண்மையிலே இது வந்து ரொம்ப பர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம வந்து 250 ரூபா கொடுத்து ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம 10 ஸ்டிப் போகிறது. ஃபஸ்ட் ஸ்டிப் 10 பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, 15 நாளைக்கு ஒரு டைம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கலாம். இதுவும் வாங்கலாம், இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு இதுவும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே வர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. உங்களால் வந்து ரெகுலராக வந்து ஃபேஷியல் பண்ண முடியல, ஸ்கின் கேர் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்டாக ஃபீல் பண்ணேன், அதனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்த ப்ராடக்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பார்த்தீங்கன்னா கிவ்அவே போயிட்டுருக்கு. அந்த கிவ்அவேயில் நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அது வந்து கீழே வீடியோவில் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். பெருசாக எந்த ரூல்ஸுமே இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் போதும், ஜஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சான்ஸ் நிறைய இருக்குது வின் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.